பங்கு பெற்ற வேண்டுமா என்ற கேள்வி கூட எழுந்துள்ளது. இதிலே பங்கு பெற்ற வேண்டியதன் அவசியத்தை நான் கூறுகின்றேன். முதலாவது மாவட்டம் என்று 1970களில் எங்களுக்கு மாவட்ட உரிமைகளை தருவதாக கூறியிருந்தார்கள். அதன் பின்னர் தான் இந்த 13வது திருத்த சட்டம் வந்ததன் பிற்பாடு மாகாண சபை என்று ஒன்று தரப்பட்டது. ஆகவே எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய ஆட்சிக்கு உட்படக்கூடிய அந்த இடம் வந்து விரிவடைந்து மாகாண சபையாக மாறியுள்ளது. அது ஒன்று, அதற்குரிய தேர்தல் நடைபெறப் போடுகின்றது. ரெண்டாவது, ஜனநாயக முறைப்படி மக்களுடைய தேர்தல் நடைபெற்றால் அது மக்களின் ஆணையாக அது இருக்கும். அது ஒரு முக்கியமான விடயம். இதுவரை காலமும் ஆயுத குழுக்கள் தங்களுடைய பலாத்காரத்தின் நிமித்தம் அங்கு தங்களுடைய ஆணை தங்களுடைய ஆட்சியை வைத்திருந்தார்கள் என்று அரசாங்கமும் வெளிநாட்டு அரசாங்கங்களும் கூறி வந்தனர். ஆனால் இந்த முறை எங்களுடைய மக்களினுடைய ஆணையாக அவர்களுடைய வாக்கின் பிரதிபலிப்பாக ஏற்பட போகும் ஒரு ஒரு ஆட்சியை நாங்கள் நிலைநிறுத்தப் போகின்றோம் என்றால் அதற்கு உலகம் செவி சாய்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அரசாங்கம் கூட அதற்கு செவி சாய்க்க வேண்டியிருக்கும். எனவே எங்களுடைய தமிழ் மக்கள் இதுவரை காலமும் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து வந்த கூட்டமைப்புக்கு எல்லோரும் சேர்ந்து எத்தனை அபேட்சகர்களை முன்வைக்க முடியுமோ அவர்களை தேர்ந்தெடுக்க முடியுமோ அத்தனை பேரையும் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.